தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிக்கிறது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் தாக்கியது கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கான முக்கிய காரணமே போதைப்பொருள் புழக்கம்தான் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது மிகுந்த கவலை அளிக்கிறது, கண்டனத்திற்கு உரியது என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பட நிலை உருவாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற நிலை உருவாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கான முக்கிய காரணமே போதைப் பொருட்கள்தான் என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பாட நிலை உருவாகியுள்ளதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கான முக்கிய காரணமே போதை பழக்கம்தான் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இருவர் காவல்துறையினரை தாக்கியது கண்டனத்திற்குரியது என கழக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக தனது அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது மிகுந்த கவலை அளிக்கிறது, கண்டனத்திற்கு உரியதாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இளைஞர்கள் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது மிகுந்த கவலை அளிக்கிறது, கண்டனத்திற்கு உரியதாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிப்பதாக கழக பொதுச் செயலாளர் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
கும்பகோணத்தில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கியது கவலை அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் விசாரணைக்கு சென்ற காவலர்கள் இருவரை போதை ஆசாமிகள் இருவர் தாக்கியதாக வரும் செய்திகள் கவலை அளிப்பதாக தனது அறிக்கையில் கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கான முக்கிய காரணமே போதைப்பொருள் புழக்கம்தான் என தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மாணவர்களிடையே போதைப் பொருட்கள் புழங்குவது மிகுந்த கவலை அளிக்கிறது, கண்டனத்துக்கு உரியதாகும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதை தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.